30 நாட்களில் தொழில் தொடங்கலாம், 200% மானியம். கோவை தொழில் முனைவோருக்கு மத்திய பிரதேச முதல்வர் அழைப்பு. கோவை திருப்பூர் தொழில் முனைவோரை மத்திய பிரதேசத்தில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கும் மத்திய பிரதேசத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் என்ற தலைப்பிலான கருத்தரங்கு கோவையில் நடந்தது. Ladies and gentlemen, please help me in welcoming the Chief Minister of Madhya Pradesh, Shri Mohan Yadav ji. எல்லோருக்கும் வணக்கம். இதில் மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் பேசினார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு கோவை பெரும்பங்கு வகித்துள்ளது. அதே போல எங்களின் முதலீட்டு புரட்சியில் இணைந்த மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சிக்கும் உங்கள் பங்களிப்பை தாருங்கள். தமிழகத்திலிருந்து எந்த தொழில் நிறுவனத்தையோ தொழில் முனைவோரையோ பிரித்து எடுத்துச் செல்வது எங்கள் நோக்கம் அல்ல. மத்திய பிரதேசத்திலும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துங்கள். அனைவரும் சேர்ந்து முன்னேறுவோம். மத்திய பிரதேச அரசுக்கும் தமிழக தொழில் முனைவோருக்கும் பாலமாக மத்திய பிரதேச தொழில் வளர்ச்சி குழுமத்தின் அலுவலகம் கோவையில் அமைக்கப்படும். ஜவுளித்துறை மட்டுமல்லாத கல்வி, மருத்துவம் என பல்வேறு துறைகளிலும் முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளன. இணைந்து செயல்பட்டு இரு மாநிலங்களையும் முன்னேற்றுவோம் என்றார். இன்னைக்கு வந்து மத்திய பிரதேச அரசாங்கத்துல நம்முடைய தொழிலதிபர்கள் எல்லாம் வந்துட்டு இங்கே வந்து நீங்களும் மத்திய பிரதேசம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பார்க்கும்பொழுது நிறையா வந்து பஞ்சு அவைலபிலிட்டியாக இருக்குது, வாட்டர் இருக்குது, அப்புறம் அதே மாதிரி பவர் எலக்ட்ரிசிட்டி இருக்குங்க. அதனால் இங்கே நம்ம இல்லாத சில ரிசோர்ஸஸ் அங்கே இருக்கிறதுனால நிச்சயமாக நம்ம வந்து அங்கே இந்த எப்படி நம்ம இதை கொலாபரேட் பண்ணலாம். இப்போ பார்த்தோம் நிறைய வந்துங்க பேசிக் ஃபேப்ரிக் பண்ணி அதை குஜராத்துக்கு போய் டை பண்ணி திருப்பி இங்கே வந்து நம்ம ஃபேப்ரிக்காக பண்ணுறோம். இதுக்கு அங்கேயே ஃபேப்ரிக் பண்ணி டை பண்ணி பண்ணுற முடியும். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி கூட பண்ணலாம். அதனால் இதை ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா நிச்சயமாக தமிழ்நாடும் மத்திய பிரதேசம் ஒருங்கிணைப்பு முன்னேறும். எங்களுக்கு மத்திய பிரதேசம் வந்து ரொம்ப ஒரு பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் எங்களோட ப்ராஜெக்ட் வந்தே மாத்திரம் அதில் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சங்கரா ஹாஸ்பிட்டல் வேணும்னு போனப்ப 5 வருஷம் முன்னாடி வி சோஸ் மத்திய பிரதேஷ், வி சோஸ் இந்தோர். நார்மலாக எங்களுக்கு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் எப்பவுமே ஒரு என்ன கவலைன்னா வெவ்வேறு ஸ்டேட்டுக்கு போகும்பொழுது அங்கே லாங்குவேஜ் மாறும், கல்ச்சர் மாறும், ஜனங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் மாறும், தமிழ்நாடு செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. ஆனால் அங்கே போனப்ப இட் வாஸ் வெரி வெரி ரொம்ப சந்தோஷமாக ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸாக இருந்தது. அங்கே அந்த பியூரோக்ராட்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், சப்போர்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஹோல் ஹார்ட்டட்லி வாங்க வாங்க ப்ளீஸ் கம் ஹெல்ப் அஸ்ங்கிற மாதிரி ஹோல் ஹார்ட்டட்லி கேட்கும் பொழுது அதை நல்லா மேலே போட்டு இது பண்ணி இந்த 5 வருஷத்துக்கு ரொம்ப பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே மத்திய பிரதேஷ் சச்ச ஃபெர்டைல் பிளேஸ், நர்மதா எங்கே பார்த்தாலும் ஓடிட்டு பெரினியல் ரிவர், ஸோ மச் ஆஃப் வாட்டர், அதெல்லாம் பஞ்சமே கிடையாது, வாஸ்ட் லேண்ட்ஸ். ஸோ விவசாயத்துறையிலையோ இல்லை டெக்ஸ்டைல்ஸ் அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கோயம்புத்தூர் மாதிரி எடுத்துருக்கிறவங்க நிறைய பேர் அங்கே போய் லைக் ஜஸ்ட் மேக் ஹிஸ்ட்ரி, அங்கேயும் ஒரு இதை அவங்களால பண்ண முடியும், சாதனை பண்ண முடியும். மத்திய பிரதேசுடைய சிஎம் அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங் இன்னைக்கு இதேமடியில் நடந்தது. அதை கலந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எங்கள் கம்பெனி ராம்ராஜ் அப்படிங்கிறது வந்து ஏதோ தெரிஞ்ச தெரியாது மத்திய பிரதேசோட மிகவும் தொடர்பில் இருக்கக்கூடிய நிறுவனமாக இருக்குது. அவங்க இன்றைக்கி டூரிஸ்டமில் பல விஷயத்தை சொன்னாங்க. அதில் ஒரு விஷயம் அவங்க சொல்லாத விட்டுட்டாங்க, மத்திய பிரதேசத்தில் ஓர்ச்சாங்கிற இடத்துல ஓல்டு ஃபேமஸான ராம்ராஜ் டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளில் எல்லோரும் போய் எல்லோரும் கோயிலையும் போய் நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்ற பழக்கம் இல்லைங்க. அங்கே ஒன்லி சல்யூட் மட்டும்தான் ராமருக்கு, அங்கே இருக்கிற எந்த உயர் அதிகாரிக்கும் சல்யூட் கிடையாது, ராமருக்கு மட்டும் தான் சல்யூட். அப்படிப்பட்ட மத்திய பிரதேச ஓர்ச்சா ராம்ராஜ் உடைய டூரிஸ்ட் நிலை அந்த ஸ்பிரிச்சுவல் கோயில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நீங்கள் வந்துருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங்கில் கலந்துட்டேன். அங்கே போய் இண்டஸ்ட்ரி ஆரம்பிப்போமோ என்னன்னு தெரியல, பட் அங்கே போய் வேட்டி விற்போங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு.